Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara ஒரு மனிதனுக்கு காலமும் நேரமும் நன்றாக இருந்தால் அவன் தொட்டது அனைத்தும் பொன்னாக மாறும். இந்த வார்த்தையை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அமையாத பட்சத்தில் எதை செய்தாலும் அது சரியாக நடக்காது. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் முதலில் காலத்தையும் நேரத்தையும் நம் வசப்படுத்த வேண்டும். இந்த காரிய சித்தியை பெறுவதற்கான எளிய ஒரு பரிகார முறையைத்தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். தெய்வங்கள் அனைவருக்கும் முதன்மை தெய்வமாக விளங்கக்கூடியவர் விநாயகப் பெருமானே. இவரை நாம் சித்தி விநாயகர் என்றும் அழைப்போம். இப்படிப்பட்ட இந்த விநாயகரை காரிய சித்திக்காக நாம் வழிபடுவதால் அந்த காரிய சித்தி நம் வசப்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த பரிகாரத்தை செய்ய நமக்கு 3 பொருட்கள் தேவைப்படுகின்றன. அவை விநாயகருக்கு உகந்த அருகம்புல் பொடி, பெண்கள் குளிக்க உபயோகப்படுத்தும் கிழங்கு மஞ்சள் பொடி அல்லது கஸ்தூரி மஞ்சள் பொடி, சுத்தமான தேன். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் தொடங்கலாம். விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு வீட்டு பூஜை அறைக்கு சென்று ஒரு வெற்றிலையை எடுத்து கொள்ள வேண்டும். ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அருகம்புல் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதில் தேன் சிறிது சிறிதாக கலந்து பிள்ளையார் பிடிப்பது போல பிடித்து கொள்ள வேண்டும். நாம் பிடித்த இந்த பிள்ளையாரை ஒரு தட்டில் வெற்றிலையில் வைத்து அதன் மேல் வைக்க வேண்டும். பிறகு எப்போதும் போல நம்முடைய அன்றாட வழிபாட்டை மேற்கொண்டு நாம் பிரார்த்தனைகளை வைக்கலாம். அவ்வாறு நாம் செய்யும் பிரார்த்தனைகள் அனைத்தும் வெற்றி அடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விநாயகரை இந்த 3 பொருட்களால் பிடித்து வைத்து வணங்கினால் ராஜபோக வாழ்க்கை கிடைக்கும். காரிய தடங்கள் அனைத்தும் நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு முன்னேற முடியும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.